அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. குடிக்க குடிக்க வயிற்றுக்கு நல்லா இதமாக இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி அரிசி பாயசம் செய்யலான் இருக்கேங்க, சனிக்கிழமை. அதனால் நான் பாருங்க, பொன்னி அரிசி போட்டு நெய் போட்டு வறுக்க போகிறேன். அரிசி பொரிஞ்ச மாதிரி ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். பிறகு அரிசி பொரிஞ்ச மாதிரி இருக்குது, இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாயசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கங்க. தேவைப்பட்டால் நம்ம சுடுதண்ணி பக்கத்தில் வச்சு கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கொதித்த பிறகு நான் அரிசி போட போகிறேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், புழு போல் அரிசி. உங்களுக்கு வேணுமென்னா நாங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பி விட்றோம். மதுரம் ரைஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புழு மாதிரி சாப்பாடு பாருங்க. அரிசியே இவ்வளோ சின்னதாக இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்கள். பாயசத்துக்கும் அதே தாங்க போட்டிருக்கேன், வறுத்து. என் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் ஃப்ரைட் ரைஸ் கூட பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது, சின்ன சின்னதாக புழு புழுவாக இருக்குது. சில்லறையும் மொத்தமும் வாங்கிக்கலாம் நீங்கள். அரிசி வெந்துருச்சுங்க, இப்போ நான் பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும், அதனால் நீங்கள் குக்கர்லேயே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வச்சு அரிசியை வறுத்து குக்கரில் வேக வச்சு நீங்கள் இது போல் செஞ்சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். திக்னஸாக இருந்தால் நீங்கள் அதை சுடுதண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம். பாருங்கள், சுகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்கிறேன். தட்டி போட்டேன் ஏலக்காய். பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. குடிக்க குடிக்க வயிற்றுக்கு நல்லா இதமாக இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.